ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பொம்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய பேர் நிறைய நாள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான். நான் வந்து நம்ம சேனல்ல கிச்சன் டூர் போடுறப்பயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களோட ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்மளோட ஹோம் டூர் எடுத்துடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்க வீட்டோட ஹோம் டூர் தான் உங்களுக்கு வரப்போகுது. எந்தெந்த ரூம் எந்தெந்த சைஸ்ல இருக்கு, என்னென்ன எப்படி நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கிச்சன் டூருக்கு அப்புறம் ஹோம் டூர் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். கிச்சன் டூரை பார்த்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்க கிச்சன் நல்லா இருக்கு, மாடுலர் கிச்சன் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வீடே அதே போல காட்டுறேன். இதுல நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து வீடு கட்ட போறீங்க, வீடை வந்து திருப்பி கொஞ்சம் மாத்தி அமைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆமா, இது வந்து நான் மீச்சோல தான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட காயிடுச்சு நான் இந்த ட்ரெஸ் வாங்கி. ஸோ ரேட் மறந்துட்டு நான் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ் வந்து மீச்சோல ரொம்பவுமே ஃபேமஸா இருந்தது. நானும் இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். நான் டபுள் எக்ஸ்எல் வாங்கிட்டு என்னோட சைஸ்க்கு வந்து நான் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா தொலை தொடர்ந்தா இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸை ஃபுல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே டார்க் பிடிச்சிருக்கேன். அதனால மட்டும் தான் இந்த ட்ரெஸ் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு தெரியுது. இன்னும் இது வந்து நீங்க மீச்சோல போட்டோஸ் பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணிடுறாங்க, அதுல ஒரு மிஸ்டேக்கும் இருந்தது. அதை நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லிடணும். இந்த ட்ரெஸ்ஸோட முன் நெக் வந்து கரெக்டா நம்மளுக்கு இருந்தது. பேக் நெக் வந்து காலர் இது வரைக்கும் ஒட்டியே இருந்தது. கீழே வந்து நம்மளுக்கு டெப்தா இல்லை, பட் அந்த போட்டோல அப்படிதான் உங்களுக்கு போட்டிருந்துருக்கும். அந்த அழகை பார்த்துட்டு தான் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு நான் வந்து வியர் பண்ணி பார்த்த உடனே வந்து நெக் அப்படியே தான் இருந்தது, மேலே ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து நெக்கை கட் பண்ணி ஆல்ட் பண்ணியிருக்கேன். கீழே இறக்கி நான் வந்து ஆல்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நீங்க பண்ணிக்கிறதா இருந்தா இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அழகா ஸ்ட்ரக்சரா இருக்கும். வேணுன்றவங்க மீச்சுவல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்ப வந்து நம்ம ஹோம் டூருக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவை நான் நைட்டு தாங்க எடுத்துட்டு இருக்கேன். நைட்டு தான் வந்து சுற்றி சுற்றி கட்டட வேலைகள் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ நைட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் எல்லாருமே நான் வரவேற்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டோட கேட் என்ட்ரன்ஸு. இப்போ உள்ளே வாங்க. எங்கள் வீடு வந்து கிழக்க பார்த்த வாசலுங்க. கிழக்க பார்த்த வாசலில் வீட்டுக்குள்ளே கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோனையுமே ஒரு சின்ன கார் பார்க்கிங் போட்டிருக்கோம். எங்களோட செலீரியோ கார் நின்னது போக ஒரு 2 அடிக்கு எங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு இடம் இருக்கும். அந்த மாதிரி சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் போட்டிருக்கோம். கிழக்கு சைடு வாசல், தெற்கு சைடு வந்து 2 அடி நாங்கள் வந்து இடம் போட்டு நாங்கள் கட்டியிருக்கோம் வென்டிலேஷனுக்காக. அதே போல் வடக்கு சைடு வந்து 3 அடி போட்டு நாங்கள் கட்டியிருக்கோம். அந்த வடக்கு சைடு ஈசானி மூலையில் நான் ஒரு துளசி செடி வச்சுருக்கேன். அதை பாருங்கள், நான் ரொம்ப குட்டி செடியாக வாங்கியிருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ பெரிய செடியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அழகாக பெருசாக வளர்ந்துருச்சு. நான் வீட்டுக்கு விளக்கு பொறுத்துறப்பெல்லாம் இதுக்குமே விளக்கு பொறுத்தி நான் சாமி கும்பிட்டுருவோம். என்னோட வாஷிங் மிஷின் வந்து நான் வந்து கார் பார்க்கிங்லேயே தான் காருக்கு அந்த சைடு வச்சுருக்கேங்க. வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை வாஷிங் மிஷினுக்கு. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். நான் இந்த இடத்துல வந்து எப்பயுமே 3 கால் மிதியடி போட்டிருப்பேன். ஏன்னா எங்களுக்கு ஃபுல்லாக வெளியே மண் தான் இருக்குது. ஸோ குழந்தைங்க மிதிச்சிட்டு வந்தால் வீடு அழுக்காகுமே அப்படின்றதுக்காக 3மே நான் போட்டுப்பேன். படிக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி நான் போட்டிருக்கேன் ஒரு 3 அடிக்கு. இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் காய் உட்காந்து அரைஞ்சிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு 4 அடிக்கு நாங்கள் வந்து ஃபோயர் மாதிரி போட்டிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தவங்களையும் அன்புடன் எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே இருக்கிறவங்க. கண்டிப்பாக நிறையா வந்து ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் எங்களோட என்ட்ரன்ஸ் கதவோட ஒர்க்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. இது வந்து நாங்கள் நெட்லேருந்து தான் இந்த டிசைன்ஸ் எடுத்தோம். இது எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஆர்ச் மாதிரி இது நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனுங்க. அதனால தான் நாங்கள் கதவையுமே ட்ரெடிஷ்னல் டிசைனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். லைட்டாக தூச்சி அடையதா செய்யும், அப்பப்போ நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் வந்து இது வந்து கருட கிழங்கு, உங்களுக்கு தெரியும் போன வாரம் சண்டே மார்க்கெட்டில் நான் வாங்கிட்டு வந்த கருட கிழங்கு. இது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுங்க, நல்லாவே வளருது. இது வந்து வீட்டுக்கு வாஸ்துக்கு ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டுனால நாங்கள் வாங்கி வந்து போட்டிருக்கோம். நான் அப்பப்போ மாவிளை தோரணமும் போட்டுருவேன். அங்கங்கே வந்து சந்தன குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டுருவேங்க. அப்புறம் எங்களோட என்ட்ரன்ஸில் இருக்கிற எல்லாமே கை வேலைப்பாடுகள் தாங்க, எதுவுமே மிஷின் வேலைப்பாடுகள் இல்லை. எல்லாமே நாங்கள் கை வேலைப்பாடுகள் தான் ஒவ்வொரு டிசைனும் மேக் பண்ணியிருக்கோம்.
கதவுக்கு இந்த சைடு வந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு, இது வந்து ஓபன் கிடையாது, ஃபுல்லா வந்து கண்ணாடியில தான் நாங்க மேக் பண்ணியிருக்கோம். ஒரு டிசைன் கொடுத்து அங்க வெளியிருந்து பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கும். இது நிலையில வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கதவுமே அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் கதவுல வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இதோட உட்டு வந்து நீங்கள் வேங்க தானங்க, வேங்க உட்டு, இது வந்து நிறைய வருஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல மரமாக வாங்கி போட்டு காய வச்சு நாங்கள் இந்த கதவு செஞ்சோம். வீடு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த உட்டு வாங்கி போட்டுட்டோம். நான் எங்களோட ஆசாரிகிட்ட நாங்கள் வந்து உட்டு வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச கதவு இது வந்து ஒரே ஒரு மரத்தில் செஞ்ச கதவு. அப்புறம் என்ட்ரன்ஸ்ல வீட்டுக்குள்ள வந்தோடனே இந்த சைடு ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கோம். இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. இந்த வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த பிளேஸை பத்தி பேசாம போகவே மாட்டாங்க. இங்க ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கோம், அது பக்கத்துல ஒரு உருளி வச்சு இதுல வந்து பூ போட்டு வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஒவ்வொரு வீட்லயுமே இது வைக்கிறது ரொம்ப லட்சுமி கடாச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் இதை வச்சிருக்கேன். இந்த மாதிரி பூக்கள் போடுறப்போ இது வந்து 2-3 days வரைக்குமே நல்லா இருக்கும். இங்கே வந்து ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேங்க, எனக்கு பிள்ளையார் ரொம்ப 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 பிடிக்குங்க. இது வந்து ரேடியம் பிள்ளையாருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாலும் இது பிள்ளையார் மட்டுமே நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு தெரிவார். அதுக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சுருக்கேன், இந்த விளக்கு வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும். நான் வந்து எப்பப்போ வீட்டில் வந்து விளக்கு பொறுத்துருவேனோ அப்போ இந்த பிள்ளையாருக்குமே ஒரு விளக்கு பொறுத்துருவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்க புத்தர் ஸ்டாச்சுஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வேறு இடத்துல நான் செட் பண்ணி வச்சுருந்துருப்பேன், அதை பார்த்துருந்துருப்பீங்க, இப்போ இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு சைடு ரெண்டு சைக்கிள் வச்சுருக்கேன். இது வந்து இதையுமே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, இது ஒரு அழகுக்காக வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ரெண்டு பூ தொட்டி வந்து இதில் இருக்குது. இங்கே வந்து பெரிய மீன் தொட்டி இருக்குது. இதில் வந்து இதில் ஃபுல்லாக ஜீப்ரா ஃபிஷ் வந்து இருக்குது, நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில். இது வந்து எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நான் வந்து வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், எடுத்து காட்டலாம். இது ரொம்ப ஆக்டிவா இருக்குங்க இந்த ஃபிஷ். எங்களோட ஹால் சைஸ்ங்க 10x17, 10 feet வந்து அகலமும் 17 feet நீளமும் போட்டு நாங்க கட்டியிருக்கோம். இந்த சைடு வந்து ட்ரிபிள் சோஃபா இருக்கு, ட்ரிபிள் சோஃபா இருக்கு. இந்த சோஃபா பத்தி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க, என்னோட கல்யாணத்துக்கு எங்க அப்பா செஞ்ச சோஃபா. இது வந்து தேக்கு சோஃபா, இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இது போலயே இது நார்மல் சோஃபா மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெருசு டெப்த்து நல்லா இருக்கும். நம்ம உட்காந்தா வந்து கொஞ்சம் சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதோட வேலைப்பாடுகள் எல்லாமே கை வேலைப்பாடுகள் தாங்க. 9 years முன்னாடி எங்களோட கல்யாணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் இடையில 1 year கேப் இருந்தது. ஸோ என்கேஜ்மெண்ட் அப்பயே இதோட உட்டெல்லாம் அப்பா வாங்கி போட்டு எனக்கு சோஃபா கட்லி எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்தாருங்க. இதோட வேலைப்பாடுகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இங்கே வந்திருக்கிற டிசைனாக என்னோட பெட்லேயுமே காட்லேயுமே வந்திருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. சிம்பிளாக நீட்டான வேலைப்பாடுகளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சிங்கிள் சோஃபா 2 போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால இந்த ஹாலையே வந்து அடைச்ச மாதிரி தாங்க இருக்கும். நாங்க வந்து நீட்டா கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது பெருசா இருக்கிறதுனால ஹாலையே அடைச்சுதாங்க இருக்கு. இங்க வந்து நாங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அக்ரிமெண்ட் மூலமா வீடு கட்டியிருக்கோம். ஸோ அவங்களோட பிளான்ல எங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து கன்னி மூலையில வந்து சாமி ரூம் கிடையாதுங்க, எங்களுக்கு ஹால்லயே கன்னி ரூம்ல எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டதுனால எங்களுக்கு இங்க வந்து அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிழக்கு பார்த்த சாமி ரூம்ங்க. என் வீட்லேயே எனக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு இடம் அப்படின்னா என்னோட சாமி ரூம் தாங்க. என்னோட சந்தோஷங்களையும் என்னோட கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்துக்கிற இடம் இருந்தாங்க. நான் வந்து என்னோட சாமி ரூம் ரொம்பவுமே சிம்பிளா செட் பண்ணிக்கிட்டேங்க. பழைய வீட்டில் வந்து நிறைய குட்டி குட்டி போட்டோஸ்கள் இருக்கும், குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ் இருக்கும். நான் வந்து என்னோட வீட்டுக்கு போறப்ப அதை ஃபுல்லா நான் குறைச்சிடணும், குறைச்சிட்டு நீட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைச்சுக்கிட்ட சாமி ரூம்ங்க இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு 2 கதவு போட்டிருக்கேன் பாருங்க. இதுல வந்து இந்த கதவு நாங்க திறக்கவே மாட்டோங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை திறக்கிற கதவு இது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, என் ஹஸ்பண்ட் ஐயப்பன் கோயிலுக்கு போற ட்ரெஸ்ஸும் நாங்க வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு நாங்க 3 மாலை போட்டு போயிட்டு வருவோம். ஸோ அதுக்கான சாமி கோயிலுக்கு போற ட்ரெஸ்ஸஸும் நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நல்லா நீட்டா துவச்சு அயன் பண்ணி இதுக்குள்ள வந்து நாங்க வச்சிருவோங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கோயிலுக்கு போறப்போ தான் அதை வந்து நாங்க திறந்து யூஸ் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து மகையப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போற ட்ரெஸ், இது வந்து நாங்க ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போறப்ப போட்டுட்டு போற ட்ரெஸ். இது வந்து 1 year ஆனாலும் நாங்க திறக்கவே மாட்டோங்க, அடுத்த இயர் தான் நாங்க எடுப்போம்.
அதே மாதிரி இந்த சைடு வந்து சாமி டெய்லி கும்பிடுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃபுல்லா நாங்க வச்சிருக்கோங்க. பொதுவா வந்து எங்க கம்யூனிட்டியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா லைன் பை லைனா வந்து கடப்பாக்கள் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வந்து நாலு இருக்கும், நான் வந்து நாலு வேண்டாம், எனக்கு வந்து இது கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கிளோட நிப்பாட்டிட்டேங்க. அதனாலதான் வந்து எனக்கு போட்டோஸ் மாட்டுறதுக்கு ரொம்பவுமே வசதியா இருக்கு. என்னோட பூஜா ரூம் டூர் வந்து நான் தனியா உங்களுக்கு கொடுத்துருப்பேங்க, அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் எங்களோட டிவி யூனிட் தாங்க, சாமி ரூம் பக்கத்திலேயே வந்து எங்களோட டிவி யூனிட் இருக்கு. இந்த செவரை வந்து நாங்க பெருசா டிசைன் பண்ணி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோங்க. இந்த 1 இயருக்கு முன்னாடி எங்களுக்கு புளிச்ச ஒரு டிசைனை நாங்க இந்த செவர்ல வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா செஞ்சு கொடுத்தாங்க, கம்மியான ரேட்ல எங்களுக்கு சூப்பரா செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு சதுரடிக்கும் இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இல்லையா, எங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த செவருக்கும் பெட்ரூம் செவருக்கும் சேர்த்தே 7000 தாங்க ஆச்சு, இன்க்ளூடிங் பெயிண்டோட காசும் சேர்த்து 7000 பண்ணி கொடுத்தாங்க. இங்க வந்து குட்டியா ஒரு 32 இன்ச் டிவி மாட்டிருக்கோங்க. மற்றபடி இந்த இடத்துல எதுவுமே நான் எப்பயுமே வைக்க விட மாட்டேங்க. இந்த ரெண்டு பொம்மை இப்ப கூடுனதுனால அது மட்டும் இருக்கு. இந்த கபோர்ட் வந்து மஹியோட புக் செல்ஃபுங்க, மஹியோட புக் செல்ஃபு, மஹி அப்பாவோட ஆபீஸ் ஐட்டம்ஸும் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து டிடிஹெச்குரிய கனெக்ஷன்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கு. அப்புறம் மஹியப்பாவோட ஹோம் தியேட்டர் செட் பண்ணியிருக்காங்க, அவனோட ரெண்டு பொம்மையும் ஹோம் தியேட்டரும் இருக்கு. மேல்மருவத்தூர் போயிட்டு வர்றப்போ இந்த பொம்மைகளை வாங்கினா, ஒன்று வந்து மோட்டு, ஒன்று பட்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே பேர் போட்டிருந்தது வாங்கியிருந்தான். இந்த 3 பொம்மை தான் வந்து அவன்கிட்ட இருக்கு, மற்றபடி சின்ன சின்ன பொம்மைகள் தான் வச்சிருக்கான். இந்த அளவு ஃபுல்லாக வந்து என்னோட தையல் மிஷினுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நான் இதில் வச்சிருக்கேங்க. நூல்லேருந்து தைக்க வர ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே வச்சிருக்கேன். இதுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால தான் வீடு நீட்டாக இருக்கு. நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க, ஒரு தையல் கடைனாலும் சரி, தைக்கிறவங்க வீடுனாலும் சரி, எவ்வளோ துணிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால மட்டும்தான் வீடு நீட்டாக இருக்கு, இல்லைனா என் வீடும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்மளோட கிச்சனுக்குள்ளே போகலாங்க. என்னோட கிச்சன் டூர் வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேங்க. நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க, என்னோட கிச்சன் நிறைய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. என் கிச்சன் டூரோட வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. 2 வீடியோவை நான் போட்டிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கிச்சன் வந்து 8x12 சைஸ்ல இருக்குங்க. வுட் ஒர்க் எல்லாமே பத்மஸ்ரீல தான் பண்ணியிருந்தோம். எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்ற டீடைல்ஸும் நான் அதில் கொடுத்துருந்துருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த மாதிரி வந்து செல்ஃப்களை அமைச்சுக்கலாம், எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கிச்சன் வந்து மேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொண்ணுங்களுக்கு பொதுவாக வீட்டில் வந்து 2 பேர் ரொம்ப பிடிக்குங்க, ஒன்று வந்து பூஜா ரூம், இன்னொன்று வந்து கிச்சன். நம்ம அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சனாக தான் இருக்கும். எனக்கு என்னோட கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் எனக்கு கிச்சனில் போய் நிற்கவே பிடிக்காதுங்க, ஒரே ஒரு கடப்பாக்கள் மட்டும் தான் இருக்கும். அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நான் வந்து வீடு கட்டுறப்போ கிச்சனில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன், நல்லா நம்ம வீடை கிச்சனை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஸோ கிச்சனை வந்து நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுட்டேங்க. கிட்டத்தட்ட இந்த கிச்சன் இருக்க கபோர்டு இருக்கு மட்டும் நான் 1 லாக் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேங்க, செலவு பண்ணி நான் அமைச்சுக்கிட்டேன். ஸோ அதை ஒவ்வொரு நாளும் நான் சமைக்கிறப்ப புதுசாக வந்து நிற்கிற மாதிரியும், புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நான் அனுபவித்து சமைக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடு கட்டுறதா இருந்தீங்கன்னா கிச்சனுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்டுங்க. அங்கங்கே சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் நாங்கள் வச்சுருக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளோட கிச்சன் டூர்லேயே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து கிழக்க பாத்திர வாசலா இருக்கிறதுனால வாசல் படிக்கு ஆப்போசிட்லயே என்னோட கிச்சன் இருக்குங்க. 2 ரூமும் உள்ள இருக்குங்க, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த சைடு என்னோட வாசல் இருக்கு, அதுக்கு இந்த சைடு வந்து கிச்சன் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து என்னோட 2 பெட்ரூம் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமா பாத்துக்கலாம் வாங்க. இதுதாங்க என்னோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூம் வந்து 10x16 சைஸ்ல அமைஞ்சிருக்கு. உள்ள வந்தோடனே இந்த சைடு நான் ஒரு சிஸ்டம் டேபிள் வச்சிருக்கேன். இந்த சிஸ்டம் மட்டும்தான் இந்த ரூம்ல இருக்கும். இந்த 2 சேரும் போன வாரம் தான் வாங்கினோம்.
இல்லனா இந்த ரெண்டு சிஸ்டம் மட்டும் தான் இந்த ரூம்ல இருக்கும். சிஸ்டமும் கட்டிலும் மட்டும் தான் இந்த ரூம்ல இருக்குங்க. அது பக்கத்துல இந்த டபுள் சேர் வந்து போட்டுருக்கேன். யாராச்சும் எக்ஸ்ட்ரா வந்தா ஆளுங்க வந்தா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சிஸ்டத்துக்கு வேணும், சிஸ்டத்துல வேலை செய்யறப்ப நம்ம வந்து போட்டு உட்காந்துக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வச்சிருக்கேன். நைட் வந்து மக்கியப்பா வந்து போன் இங்க வந்து வச்சுக்கிறவாரு, யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த ரூம்ல வந்து ஒரு 6x6 கட்டிலு நாங்க வந்து போட்டிருக்கோம். இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், எனக்கு வீட்டுல வந்து பொருட்கள் நிறைய அடைக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொருட்கள் அடைக்க அடைக்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து தூசி அடையெல்லாம் செய்யும், நம்மளுக்கு கிளீனிங் வேலை வந்து ஜாஸ்தியாயிருக்கும். ஸோ வந்து நான் பொதுவா பொருட்கள் வந்து நிறைய அடுக்கிக்க மாட்டேன் வீட்டுல. இந்த நம்ம எங்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து இந்த கட்டில அந்த சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு 1 வீக்காக இந்த சேரும் இருக்கு, இல்லைன்னா அதுவுமே இருக்காது. இது மட்டும் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரூம் வந்து 10x16 சைஸ் ரூம். அப்புறம் இந்த சைடு எங்களுக்கு ஒரு கபோர்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓரளவு நார்மல் சைஸ் தான். இதுல வந்து மகியோட ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் மற்ற நம்ம மேக்கப்புக்கான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். இது வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். இந்த செவர் பாருங்க, இந்த செவர்ல வந்து நாங்கள் டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன்ஸ் பண்றப்ப இதை பத்தி ஒரு எந்த ஒரு ஐடியாவுமே எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த அண்ணன் நானாக ஒரு டிசைன் உங்களுக்கு பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் வெளியே பண்ணியிருந்த டிசைன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல ஒரு டிவி நாங்கள் மாட்டியிருந்தோம், இப்போ சர்வீஸ் போயிருக்கு. ஸோ இது வந்து இது மட்டும் தான் இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல எங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இவ்வளோதான், வேற எந்த ஒரு அலங்கார பொருட்களும் எக்ஸ்ட்ரா திங்ஸும் இங்க இருக்கவே இருக்காது. இவ்வளவுதான், நீட்டா நான் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன். அதே போல இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நான் வைக்காதனால கட்டில் கீழே எனக்கு கூட்டுறதுக்கும் சரி, மத்த இடத்துல கிளீன் பண்றதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும் இந்த ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு அப்படியே இந்த சைடு வந்து ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கு. இந்த சின்ன பெட்ரூம்ல நாங்க பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இந்த ஒரு பெட்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா நாங்க போட்டுட்டோங்க. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாங்க பிளான் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. இந்த ரூம் வந்து 8x8 தான், ரொம்பவே குட்டியான ரூம். இது வந்து நான் ஒர்க் பண்றதுக்காக இந்த ரூம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பீரோ வச்சிருக்கேன். இது வந்து எனக்குரிய பீரோ, என்னோட ட்ரெஸ்கள் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இங்க இருக்காது. அப்புறம் வந்து மகியப்பாவோட ஆஃபீஸ் திங்ஸ் கொஞ்சம் இருக்கு, என்னோட தையல் மிஷின் இருக்கு. நான் தைக்கிறேன்னா இந்த ஜன்னல் கதவை திறந்து விட்டுட்டு அங்கிருந்து வந்து வயர் கனெக்ஷன் கொடுத்து நான் இங்க உட்காந்து நான் தச்சுப்பேன். இவ்வளவுதான் இந்த ரூம்ல போட முடிஞ்சது. இந்த போட்டோஸ்லாம் பாருங்க, மகியோட சின்ன வயசு போட்டோ. இந்த போட்டோக்கு வெளியே வந்து கொசுவலை இருக்கு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் பிளரியா தெரியறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. மகியோட சின்ன குழந்தையிலிருந்து எடுத்த போட்டோஸ் கொஞ்சம் வந்து போட்டு வச்சிருக்கோம். இது வந்து கொசு அலைக்குள்ள இருக்கிறதுனால அவ்வளவா தூசியும் அடையாது, நீட்டா இருக்கும். இந்த ரூம்ல வந்து என்னோட சின்ன தையல் மிஷினும் என்னோட பீரோ வச்சதும் அடைஞ்சிடுச்சு. இந்த சைடு ஒரு கபோர்டு இருக்கு, இது மகியப்பாவோட கபோர்டு. இது ஃபுல்லா மகியப்பாவோட ட்ரெஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த கேட்டட் கம்யூனிட்டியில வந்து ஒன்னு அட்டாச் பாத்ரூமா இருக்கும், ஒன்னு வந்து காமன் பாத்ரூமா இருக்கும். அது வந்து நம்ம வீட்டுல வந்து சாமி ரூம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்கும். பட் நாங்க அப்படி வேண்டாம் அப்படின்றதுக்காக ரெண்டு ரூம்லயுமே ரெண்டு அட்டாச் பாத்ரூம் வந்து போட்டுட்டோம். இங்க ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி எங்களுக்கு இருக்கு. அப்புறம் இந்த சைடு பாருங்க, இவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இவங்க வந்து என்னோட மாமியாரு. எனக்கு தெய்வத்துக்கு நிகரா ஒருத்தவங்களை வந்து நான் கும்பிடுறேன், மதிக்கிறேன்னா அவங்க வந்து என்னோட மாமியார். இவங்களை நான் பார்த்ததே கிடையாது. என் ஹஸ்பண்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு இருக்கப்பே வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவங்களை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இவங்க மேல எனக்கு அதிகமான மதிப்பு மரியாதையும் இருக்கு. அதுக்கான காரணத்தையும் செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளவுதாங்க எங்களோட வீடியோ. மேல வந்து மொட்டை மாடி, அவ்வளவுதான். ஒரு சிம்பிளா ஒரு சின்ன வீடு தான் எங்க வீடு. எங்க வீடோட ஓவரால் சைஸ் என்ன அப்படின்னா, அதாவது எம்டி லேண்ட், சைடுல இந்த சைடு இடம் வந்து 2.5 இருக்கு, இந்த சைடு 3.5 இருக்கு, முன்னாடி ஒரு 4 இருக்கு, இதெல்லாம் சேர்த்து 27x45 எங்க வீடுங்க. நாங்க வந்து வீடு மேக் பண்ணிருக்கிறது வந்து 21x41 அந்த சைஸ்ல வந்து நாங்க வீடு கட்டியிருக்கோம். எங்களோட வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்து பார்த்து நாங்க கட்டின வீடுங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. நிறைய பேர் நிறைய நாள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்த வீடியோ இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோட வீடு சின்ன வீடா சிம்பிளா இருந்தாலும் எனக்கு இப்படி இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்குமோ, எப்படி இருந்தா நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேனோ
அந்த மாதிரி என்னோட வீட வந்து நான் மேக் பண்ணி வச்சிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, பிடிக்கலன்னா கண்டிப்பா பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் விஷயங்களை நான் மாத்தி வைக்கணும், இதை இப்படி வைங்க அதை அப்படி வைங்கன்னு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஏதாச்சும் டிப்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. பொதுவாக வீடு அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தவங்களோட கனவா இருக்குங்க. எனக்கும் அப்படிதாங்க, பல வருஷங்கள் நான் வந்து கனவு கண்ட விஷயம்தான் இந்த என்னோட வீடு. இதை வந்து நான் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நான் கட்டிட்டேனா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. நானும் இந்த லோன் தான் எனக்கு போயிட்டு இருக்கு, என்னோட வீட்டில் வந்து லோன் போயிட்டு இருக்கு. பட் நான் மதுரைக்கு வந்து 9 வருஷம் கழிச்சு நாங்கள் கட்டின வீடு, ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நாங்கள் கட்டின வீடு, எங்களோட உணர்வோட உயிரோட கலந்த இடம் இந்த இடம், இந்த மதுரை மண்ணில் எங்களுக்காக அந்த மதுரை மீனாட்சி அமைச்சு கொடுத்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். இது மகியப்பாக்கும் சரி எனக்கும் சரி உயிரோட கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை வந்து வீடு கட்டணும், நாம் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பெருசாக வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னோட உணர்வு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். அதே போல நம்ம வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்குமே நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் மோட்டிவேஷனா இருக்கும்னு கண்டிப்பா நினைக்கிறேங்க. வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுங்க, கண்டிப்பா எல்லாரும் ஆசைப்படுங்க, கண்டிப்பா ஒரு நாள் வந்து நடக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஆசைப்படப்படப்படத்தான் நம்மளோட உழைப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாம் ஓடணும், வாழ்க்கையில ஓடணும், நல்லபடியா நம்ம சம்பாதிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நியாயமா நேர்மையா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுக்கும் மதிப்பு இருக்குங்க, வேல்யூ இருக்குங்க. மகியப்பாவோட உழைப்புக்கும் என்னோட உழைப்புக்கும் கிடைச்ச வெகுமதி தான் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோங்க. இன்னும் வாழ்க்கையில் நாங்கள் ஓடணும், நிறைய வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா வயசுல இருக்கிற நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்னையும் மகியப்பாவையும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனசார கேட்டுக்கிறோங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.